ஹாய் வணக்கம், நான் வித்யா. வெல்கம் டு ட்ரெடிஷ்னலி மாடர்ன் ஃபுட். இன்றைக்கி ஒரு செட்டிநாடு ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம், கந்தரப்பம். அப்பத்தை சுற்றி நல்ல கரகரன்னு ஒரு லேயர், ஆனால் சென்டரில் செம சாஃப்டாக இருக்கிற இந்த அப்பம் ஒன்று சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்கும். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அப்பத்துக்கு தேவையானதெல்லாம் ஊற வச்சுக்கலாம். ஒரு கப் பச்சரிசி இல்லை சோனா மசூரி ரைஸ், 3 டேபிள்ஸ்பூன் முழு உளுத்தம்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் பைத்தம்பருப்பு. இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1.5 கப் தண்ணி ஊற்றி அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. 2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பும் நல்லா ஊறியிருக்கும். இப்போ ஒரு வடைகூடையில் இந்த அரிசி பருப்பை மட்டும் எடுத்துட்டு அந்த தண்ணியை கீழே தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்ச அரிசி பருப்பு, 1/4 கப் தண்ணி, சிட்டிகை உப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுட்டு நல்லா சேர்ந்தாப்பில் அரைச்சிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா அரைச்சோடனே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சேர்ந்தாப்பில் அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, ஏன்னா நம்ம வெல்லம் ஆட் பண்ணிட்டோம்னா நீத்து போயிடும். இப்போ நல்லா சேர்ந்தாப்பில் அரைச்சாச்சு. 1 கப் வெல்லம் போட்டிருக்கேன். உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் போட்டுக்கோங்க. வெல்லம் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து அதில் 1/4 கப் தேங்காய் போட்டிருக்கேன். வெல்லம் போட்டு அரைக்கும் போதே தேங்காயும் போட்டு அரைச்சிருக்கலாம், நான் அப்போ மறந்துட்டேன், அதனால் இப்போ போட்டு அரைக்கிறேன். அவ்வளோதாங்க, நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா அப்பம் வந்து ரொம்ப ஹார்டாயிடும். அதே சமயத்தில் மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் என்ன ஆகும்னா வந்து அப்பம் வந்து நிறைய எண்ணெய் குடிக்கும். அதனால நல்ல ஈஸியாக ஃப்ளோவாகிற கன்சிஸ்டன்சியில் மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி விடுறது ஆப்ஷனல் தான். ஆனால் அதுக்கப்புறம் பண்ணும்போது அப்பம் இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்ல குழிவான பேனாக பார்த்து நல்ல தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு சுட பண்ணிக்கோங்க. இந்த அப்பத்தை ஒன்றொன்றா தான் வாக்க போகிறோம், அதனால நான் சின்ன பேன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஓரளவுக்கு சூடானோடனே நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த அப்பத்தை பொரிச்சுக்கலாம். 1 கரண்டி மாவை நீங்கள் வந்து எண்ணெய்க்குள்ளே போட்டிங்கன்னா அது வந்து என்ன ஆகும்னா ஓரளவுக்கு நல்லா சேர்ந்தாப்பில் வந்துடும். போட்ட உடனே திருப்ப ட்ரை பண்ணாதீங்க, ஓரளவுக்கு வெந்து அங்கங்கே ஓட்ட ஓட்டையாக வரும். அந்த மாதிரி வந்து மேலே வந்து லைட்டாக வந்து வெந்த உடனே பார்த்து திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு இன்னொரு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இன்னொரு பக்கமும் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனோடனே 2 பக்கமும் அப்பப்போ திருப்பி ஒரு சேர ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா 2 பக்கமும் ஒரே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா அப்பத்தை சுற்றி நல்ல மொறு மொறுன்னு ஒரு லேயர் வரும். அதே மாதிரி நடுவில் பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி செம டேஸ்டியான கந்தரப்பம் ரெடி ஆகிடும். இது ஒரு வடிகுடையிலையோ இல்லை ஆயில் ஃபில்டர்லேயோ கிச்சன் டவல் போட்டுட்டு எண்ணெயை வடிய விட்டுருங்க. வடிய விட்டோடனே முருகருக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்டியான கந்தரப்பம் ரெடி. கண்டிப்பாக இந்த அப்பத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி டிஎம்எஃப்ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.